வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோர்ட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு 54 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 54 கொஸ்டின்ஸில் ஆல்ரெடி ஒரு 28 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு வீடியோவை வந்துட்டு நம்ம போட்டுட்டோம். அதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கங்க. இந்த ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டை பற்றி இருக்க கொஸ்டின்ஸ் தான். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு இது வரப்போகிற அந்த ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிசிஎக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 29வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு காலமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 20 நாட்கள் வரும். ஸோ திருத்திக்கங்க, 18 நாட்கள் கிடையாது. அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்கள். தனிநபருக்கு எதிராக வழங்கக்கூடிய நீதி பேராணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை. இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணையே வந்து பார்த்திங்கன்னா தனிநபருக்கு எதிராக வழங்கக்கூடிய நீதி பேராணை. அடுத்து 31வது கொஸ்டின் பாருங்கள். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எந்த உயர் நீதிமன்றத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா உயர் நீதிமன்றத்துக்கு கீழே வந்து இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்துட்டு வரும். இந்த கல்கத்தா நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா 1862 வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் மிக பழமையான நீதிமன்றம் கூட நம்ம இந்தியாவில். அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்கள். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குடியாத்தத்தில் தான் வந்துட்டு நெஞ்சிருப்பாங்க அந்த தேசிய கொடியை. இந்த குடியாத்தம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா வேலூரில் இருக்குது. தேசிய கொடியை யார் உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா பிங்காலி வெங்கையா. இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்தவர். அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்க. இந்திய நாணயத்தை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதான் நம்ம இந்திய நாணயத்தோட அந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு வடிவமைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா டி உதயகுமார். இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர் தான் அவர். அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக செயல்படுவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக வந்து செயல்படும். அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்க. குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கும் அதிகாரம் எந்த பிரிவில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 143. இந்த சட்டப்பிரிவு 143 படி தான் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஆலோசனை கேட்பார். அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2005 தான் வந்துட்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்து மூலயமா வந்து எத்தனை நாளைக்குள்ள வந்துட்டு அவங்க பதில் அளிக்கணும்னா 30 நாட்களுக்கு வந்துட்டு பதில் அளிக்கணும். இது எந்த நாட்டில் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க தகவல் அறிமுக உரிமை சட்டத்தை. அடுத்து 36வது கொஸ்டின் பாருங்கள். மாநில அரசின் தலைமை வழக்குரைஞர் நியமிப்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் அவர்கள் தான் வந்து மாநில அரசின் தலைமை வழக்குரைஞர் நியமிப்பாங்க. இப்போ மாநில அரசின் தலைமை வழக்குரைஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரம். அடுத்து 37வது கொஸ்டின் பாருங்கள். நீதி புனராய்வு முறை பெறப்பட்ட நாடு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா. அடுத்து 38வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா புதுடெல்லி. புதுடெல்லியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றம் வந்துட்டு அமைஞ்சிருக்கும். இது வந்துட்டு எப்போ ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா 1950 தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூயுஎல் அலித்.
அடுத்து 39வது க்வெஸ்சன் பாருங்க. நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மோசமானது என கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லாஸ்கி தான் வந்து நீதிபதிகளை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மிக மோசமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்து 40வது க்வெஸ்சன் பாருங்க. தகவல் அறியும் உரிமை சட்டப்படி எத்தனை நாட்களுக்குள் தகவல் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 30 நாட்களுக்குள்ள வந்துட்டு தகவல் வந்துட்டு வழங்கணும். அடுத்து 41வது க்வெஸ்சன் பாருங்கள். மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாவட்ட நீதிபதிகளை வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் தான் நியமிப்பார். அடுத்து 42வது க்வெஸ்சன் பாருங்கள். நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து எந்த சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 50. இந்த சட்டப்பிரிவு 50 மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறையானது நிர்வாகத்துறையிலிருந்து வந்துட்டு பிரிக்கிறாங்க. அடுத்து 43வது க்வெஸ்சன் பாருங்கள். எந்த சட்ட திருத்தம் டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 69வது சட்ட திருத்தம். இந்த 69வது சட்ட திருத்தத்துப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து வந்துட்டு வழங்கியிருப்பாங்க. அடுத்து 44வது க்வெஸ்சன் பாருங்கள். அலுவல் மொழி சட்டம் பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1963 ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அலுவல் மொழி சட்டத்தை வந்து பாராளுமன்றத்தில் வந்துட்டு இயற்றியிருப்பாங்க. அடுத்து 45வது க்வெஸ்சன் பாருங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டம் முதன் முதலில் இயற்றப்பட்ட நாடு எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்வீடன். ஸ்வீடன் நாட்டெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை வந்துட்டு இயற்றியிருப்பாங்க. நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா 30 நாட்களுக்குள்ளே வந்துட்டு அவங்க பதிலளிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து 46வது க்வெஸ்சன் பாருங்கள். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1993. இந்த 1993 தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. இதோட சேர்மன் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண்குமார் மிஸ்ரா. அடுத்து 47வது க்வெஸ்சன் பாருங்கள். மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1997 தான் வந்து பார்த்திங்கன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. இதோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கர். அடுத்து 48வது க்வெஸ்சன் பாருங்கள். இந்திய அரசியல் அமைப்பின் இதயமும் ஆன்மாவும் என கருதப்படும் விதி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விதி 32 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பின் இதயமும் ஆன்மாவும் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இது யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லியிருப்பார். அடுத்து 49வது க்வெஸ்சன் பாருங்கள். தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு 4 முறை வந்து தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை வந்துட்டு அமல்படுத்தியிருப்பாங்க. அதிக முறை வந்துட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மற்றும் கேரளா. எத்தனை தடவை வந்துட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்துட்டு அமல்படுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 முறை வந்துட்டு அமல்படுத்தி. அடுத்து 50வது க்வெஸ்சன் பாருங்கள். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் விதி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டத்திருத்தம் 14 தான் வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து 51வது க்வெஸ்சன் பாருங்கள். அரசியலமைப்பின் 42வது சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1976 ஆண்டு தான் வந்துட்டு 42வது சட்டத்திருத்தத்தை வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. இந்த 42வது சட்டத்திருத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே 44வது சட்டத்திருத்தத்தை வந்து எப்போ நிறைவேற்றிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1978 ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றிருப்பாங்க. அடுத்து 52வது க்வெஸ்சன் பாருங்கள். நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி தான் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கின் தலைவர். இது எப்போ உருவாக்கியிருப்பாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க பார்த்திங்கன்னா 2015 ஆண்டு தான் வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து 53வது க்வெஸ்சன் பாருங்கள். பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு 1962 ஆண்டு தான் பூஜ்ய நேரத்தை வந்துட்டு நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து 54வது க்வெஸ்சன் பாருங்கள்.
இந்திய குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம் இதயதுல்லா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா பெல் ஐக்கன் பட்டனை செலக்ட் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் ஏதாவது ஆன்சர்ஸ் தப்புனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.